மாணவர்களுக்கு வணக்கம். நாங்கள் காபோத உயர்தர வகுப்பிலே தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தின் தரவு தொடர்பாடல் எனப்படுகின்ற அலகின் தொடர்ச்சியினை இன்றைய தினமும் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இறுதியாக நடந்த வகுப்புகளிலே இந்த துணை வலையிடல் அல்லது உப வலையிடல் எனப்படுகின்ற சப்நெட்டிங் தொடர்பாக நாங்கள் சில வினாக்களை அணுகியிருந்தோம். அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒரு துணை வலையிடல் என்ற எண்ணக்கரு உங்களுக்கு விளங்கியிருக்க வேண்டும். அந்த துணை வலையிடல் பொதுவாக இரண்டு முறைகளில் அல்லது இரண்டு வகைகளில் மேற்கொள்ளப்படலாம். அந்த இரண்டு வகைகளும் தெளிவாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று நாங்கள் ஃபிக்ஸ் லென்ஸ் சப்டெட் மாஸ்கிங் என குறிப்பிடுவோம், அதை சுருக்கமாக FLSM என குறிப்பிடுவார்கள். அதே போல் வேரியபிள் லென்த் சப்னெட் மாஸ்க், அதை VLSM என குறிப்பிடுவோம். அதன் இந்த இரண்டுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு எல்லா மாணவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். FLSM-இலே ஒரு வலையமைப்பை பல சிறிய வலையமைப்புகளாக பிரித்ததன் பிற்பாடு ஒவ்வொரு சிறிய வலையமைப்புகளிலும் காணப்படுகின்ற கணினிகளின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். ஆனால் VLSM எனப்படுகின்ற வேரியபிள் லென்த் சப்னெட் மாஸ்கிலே நீங்கள் ஒரு வலையமைப்பை பல சிறிய வலையமைப்புகளாக வகுத்ததன் பிற்பாடு ஒவ்வொரு வலையமைப்பும், அதாவது ஒவ்வொரு உப வலையமைப்பும் வேறுபட்ட எண்ணிக்கையான கணினிகளை கொண்டிருக்கும். அதனால் தான் அந்த பெயரும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, வேரியபிள் லென்த். எனவே ஒரு ஃபிக்ஸ் லென்த் சப்னெட் மாஸ்கிங் தொடர்பான ஒரு வினாவை நாங்கள் இறுதியாக நடந்த வகுப்பிலே செய்திருந்தோம். எங்களுடைய இறுதி பரீட்சை வினாத்தாள்களிலும் கூட அதிகமாக வினாக்கள் FLSM-ஐ அடிப்படையாக கொண்டு தான் கேட்கப்படுகின்றன. என்றாலும் கூட வேரியபிள் லென்த் சப்னெட் மாஸ்க் தொடர்பாகவும் உங்களுக்கு வினாக்களை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வேரியபிள் லென்ஸ் சப்டெட் மாஸ்கிங் தொடர்பான ஒரு வினாவை நாங்கள் பூரணமாக அதை செய்து பார்ப்போம். அதில் எவ்வாறான வினாக்கள் கேட்கப்படலாம் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு அந்த எண்ணக்கரு மிக தெளிவாக விளங்கியிருக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு வினாவை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். மிக இலகுவான ஒரு வினா. இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஐபி முகவரி, ஒரு வலையமைப்புக்குரிய ஒரு ஐபி முகவரி தரப்படுகின்றது என வைத்துக்கொள்ளுங்கள். ஐபி பிளாக், அதை நாங்கள் ஐபி முகவரி கட்டம் அல்லது ஐபி பிளாக் என சொல்வோம். 192.168.100.0, அதாவது கணினிகளுக்கு வழங்குவதற்காக உங்களுக்கு ஒரு ஐபி முகவரி கூட்டம் ஒன்று தரப்படுகின்றது. 192.168.100.0. அதே போல் உங்களிடம் இன்னொரு தரவும் தரப்படுகின்றது, நீங்கள் உருவாக்க வேண்டிய துணை வலைகளின் எண்ணிக்கையும் அந்த ஒவ்வொரு துணை வலையிலும் உள்ளடக்க வேண்டிய கணினிகளின் எண்ணிக்கையும். எனவே இங்கே நாங்கள் இப்பொழுதுதான் முதலாவது வினாவை எடுத்துக்கொள்கின்றோம் என்ற முறையிலே நாங்கள் இரண்டு சப்நெட், அதாவது ஒரு வலையமைப்பை இரண்டு துணை வலைகளாக நாங்கள் பிரிக்கப் போகின்றோம். ஒவ்வொரு துணை வலையிலும் காணப்படக்கூடிய அல்லது உள்ளடக்கப்படக்கூடிய கணினிகளின் எண்ணிக்கையும் நாங்கள் இங்கே எழுதிக்கொள்வோம். துணை வலை ஒன்று, அங்கே எங்களுக்கு 110 கணினிகள் தேவை. துணை வலை இரண்டு, அங்கே எங்களுக்கு 54 கணினிகள் தேவை. 54 கணினிகள் தேவை என வைத்துக்கொள்வோம். எனவே இந்த இரண்டு துணை வலைகளை உள்ளடக்கியதாக அந்த வலையமைப்பு, ஒரு குறித்த ஒரு வலையமைப்பு இரண்டாக பாகுபடுத்தப்பட வேண்டும். அங்கே உங்களுக்கு வழங்க வேண்டிய ஐபி முகவரி அங்கே தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வினா என்னவென்றால், இந்த இரண்டு துணை வலைகளுக்கு உரிய வலையமைப்பு முகவரி, அதாவது நெட்வொர்க் அட்ரஸை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதே போல் தொலைபரப்பல் முகவரி, ப்ரோட்காஸ்ட் அட்ரஸ், அதே போல் இந்த இரண்டு துணை வலைகளுக்கும் நாங்கள் தனித்தனியாக துணை வலை மறைமுக முகவரி, அதாவது சப்நெட் மாஸ்க் அட்ரஸ், எனவே இந்த மூன்று முகவரிகளை நாங்கள் இந்த இரண்டு துணை வலைகளுக்கும் தனித்தனியாக நாங்கள் காண வேண்டும். எனவே முதலாவதாக உங்களுக்கு இந்த வினாவை நீங்கள் செய்வதாயின் முதலாவதாக நீங்கள் இந்த குறிக்கப்பட்ட ஐபி முகவரிக்குரிய வகுப்பை நீங்கள் இனங்காண வேண்டும்.
அதில் 192 என ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு தெரியும் 192 என்பது வகுப்பு சிஹெச்ஆர்எம். மாணவர்களே, நீங்கள் அந்த ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வகுப்புக்கும் உரிய ஐபி முகவரிகளின் வீச்சை ஞாபகம் வைத்திருத்தல் மிக அவசியம். அவ்வாறு ஞாபகம் வைத்திருக்காத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இவ்வாறான வினாக்களை அணுகுவது மிக கடினமாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அங்கு தவறுகளும் இடம்பெறும். எனவே 192 என்பது வகுப்பு சி, கிளாஸ் சி. எனவே கிளாஸ் சி என நீங்கள் கண்டறிந்தவுடன் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது அல்லது அடுத்ததாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அங்கே அந்த கிளாஸ் சியிலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஐபி முகவரி என்பது ரெண்டாக பிரிக்கப்படும். முற்பகுதியை நாங்கள் நெட்வொர்க் ஐடி அல்லது நெட்வொர்க் பகுதி என்று சொல்வோம். பிற்பகுதியை நாங்கள் ஹோஸ்ட், விருந்தோம்பினர் பகுதி என குறிப்பிடுவோம். எனவே இதிலே உங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் நெட்வொர்க்குரியது, அதே போல் எந்தெந்த பகுதிகள் விருந்தோம்பினருக்குரியது என்று உங்களால் கண்டறியக்கூடியதாக இருக்க வேண்டும். வகுப்பு சியிலே முதல் 3 பகுதிகளும் நெட்வொர்க்குரியதும், இறுதி 1 பகுதி மாத்திரம் விருந்தோம்பினருக்குரியதுமாக இருக்கும். எனவே எங்களுடைய ஐபி முகவரி 192 168 100 0, இதிலே முதல் 3 பகுதிகளும் நெட்வொர்க்குரியது, இறுதி பகுதி மாத்திரம் ஹோஸ்டுக்குரியது. எனவே இங்கே பாருங்கள், 2 துணை வலைகள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன. எனவே 2 துணை வலைகளை உருவாக்குவதாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும், ஹோஸ்ட் அதாவது விருந்தோம்பினருக்காக நாங்கள் ஒதுக்கின பிட்ஸ்களிலிருந்து சில பிட்ஸை நாங்கள் பரோ பண்ண வேண்டும், அதாவது இரவல் பெற வேண்டும். விருந்தோம்பினருக்காக ஒதுக்கப்பட்ட விருந்தோம்பினருக்கு நாங்கள் பிட் ஒதுக்குவதன் நோக்கம் ஐபி முகவரிகள் உருவாக்கி கணினிகளுக்கு வழங்குவதற்கு. ஆனால் இப்பொழுது அங்கு நாங்கள் ஒதுக்கிய சில பிட்ஸ்களை உபவலைகளை உருவாக்குவதற்காக நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். எனவே எத்தனை பிட்டுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக நீங்கள் இதிலே பாருங்கள், முதலாவது சப்நெட்டில் எங்களுக்கு 110 கணினிகளை நாங்கள் இணைக்க வேண்டும். எனவே 110 கணினிகளை உருவாக்க வேண்டுமா, இணைக்க வேண்டுமாயின் உங்களுக்கு எத்தனை பிட்ஸ்கள் அந்த ஹோஸ் பகுதியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கணித்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இல்லை 192 168 100 இதிலே உங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்கின்றது. இறுதி பகுதியில் உங்களுக்கு 8 பிட்டுகள் இருக்கின்றன. இந்த 8 பிட்ஸ்களில் பிழைகள் எத்தனை பிட்ஸை, இந்த 8 விருந்தோம்பினருக்காகத்தான் கிளாஸியில் ஒதுக்கப்படும். ஆனால் இப்பொழுது சப்நெட் உருவாகும் சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து சில பிட்டுகள் இங்கே எடுக்கப்பட போகின்றன. நாங்கள் அந்த பிட்ஸ்கள் எத்தனை என்று கண்டறிவதற்கு முதல் இல்லை பாருங்கள், மொத்தமாக 110 கணினிகள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன. எனவே அங்கே அந்த 110 கணினிகளுக்கும் உங்களுக்கு ஐபி முகவரிகள் தேவை. எனவே எத்தனை பிட்டுகளை ஒதுக்கினால் அந்த 110 கணினிகளை இணைக்க முடியும் என பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த 8 பிட்ஸ்களில் இருந்து முன்னுக்கு இருக்கக்கூடிய சில பிட்ஸை நீங்கள் சப்நெட்டுக்கு வழங்க வேண்டும். எனவே பின்னுக்கு இருக்கக்கூடிய பிட்ஸ்களை தான் நீங்கள் ஹோஸ்ட்டுக்கு ஒதுக்குவீங்க. அவ்வாறாக பார்த்தால் உதாரணத்துக்கு நீங்கள் 6 பிட்ஸ்களை ஒதுக்குகிறீர்கள்னு வைத்துக்கொள்ளுங்கள். விருந்தோம்பினர்களுக்காக 6 பிட்ஸ்கள் ஒதுக்குகிறீர்கள்னு வைத்துக்கொண்டால் 2 ÷ 6 64 கணினிகளை மாத்திரம்தான் நீங்கள் இணைக்க முடியும். 6 பிட்டுகளை ஒதுக்கியிருந்தால், இந்த 8 பிட்டுகளில் 6 பிட்டுகளை ஒதுக்கியிருந்தால் 64 கணினிகளை மாத்திரம்தான் இணைக்க முடியும். ஆனால் எங்களிடம் இருப்பதும் 110. எனவே நிச்சயமாக 7 பிட்டுகள் தேவை. ஏனென்றால் 7 பிட்டுகளை நீங்கள் ஒதுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் 2 ÷ 7 128 கணினிகளை இணைக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் 110. எனவே 6 பிட்கள் இங்கே போதாது, இந்த 64 தான் பெறும். எனவே 7 பிட்டுகள். எனவே இந்த 8 பிட்களிலிருந்து இறுதி 7 பிட்ஸ்களையும் நீங்கள் ஹோஸ்ட்டுக்கு ஒதுக்க வேண்டும். இறுதி 7 பிட்ஸ்களையும் நீங்கள் விருந்தோம்பினருக்கு ஒதுக்குங்கள். அதில் முன்னதாக இருக்கக்கூடிய அந்த முதலாவது பிட் இப்பொழுது சப்நெட்டுக்கு போகின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் நெட்வொர்க் அட்ரஸை மிக இலகுவாக எழுதலாம். எவ்வாறாக என்றால் 192 168 100 நெட்வொர்க்குரிய பகுதி அவ்வாறாகவே எழுத வேண்டும். இதிலே பாருங்கள், இந்த இறுதியாக இருக்கக்கூடிய அந்த பெறுமானம் 0, அதை நீங்கள் பிட்ஸ்களில் மாற்றுங்கள். அது டெசிமல் பெறுமானம், பதின்ம பெறுமானமாக இருக்கிறது, அதை பிட்ஸ்களில் மாற்றுங்கள். 8 பிட்டுகள் இருக்குது அதிலே. இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே இனம் கண்டு கொண்டோம், இறுதி 7 பிட்களும் ஹோஸ்ட்டுக்கு, முதலாவது பிட் மாத்திரம் சப்நெட்டுக்கு. எனவே
இந்த பிட், அதாவது இங்கே இந்த மூன்றுமே நெட்டுக்கு, அதே போல் முதலாவது பிட் மாத்திரம் நெட்டுக்கு, மிச்சம் ஏழு மிகுதியாக இருக்கக்கூடிய ஏழு பிட்டு ஹோஸ்ட்டுக்கு. நெட்வொர்க் அட்ரஸ் எவ்வாறு எழுதுவது என்பது நாங்கள் ஏற்கனவே FLSM-இல் படித்திருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் பகுதிகளை அவ்வாறாகவே எழுதிவிட்டு ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்கின பிட்ஸ்கள் எத்தனை இருக்கின்றனோ அவற்றை நீங்கள் ஆக குறைந்த பெறுமானத்துக்கு மாற்ற வேண்டும். அதாவது ஏனென்றால் நெட்வொர்க் அட்ரஸ் என்பது ஒரு வலையமைப்பின் முதலாவது அட்ரஸ், முதலாவது அட்ரஸை நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால் நெட்வொர்க்குக்கு ஒதுக்கிய பிட்ஸ் எல்லாத்தையும் பூஜ்ஜியமாக்க வேண்டும். அது ஏற்கனவே பூஜ்ஜியத்தில் தான் இருக்கின்றது, எனவே அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனவே இதை நீங்கள் இப்போ பதின்ம எண்ணாக மாற்றுங்கள். 192, 168, 100, இந்த 8 பிட்டுகளையும் பதின்ம எண்ணாக மாற்றுங்கள். உங்களுக்கு தெரியும் ஒரு இரும எண்ணை எவ்வாறு பதின்ம எண்ணாக மாற்றுவது என்று. இதில் எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கின்றது, எனவே மாற்றும் பொழுது பூஜ்ஜியம் தான் பெறும். இதுதான் நெட்வொர்க் அட்ரஸ், முதலாவது வலையமைப்பினுடைய நெட்வொர்க் அட்ரஸ். இனி நாங்கள் ப்ராட்காஸ்ட் அட்ரஸை காண்போம். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அதிலும் பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இறுதி அட்ரஸ் தான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். எனவே அங்கும் கூட நெட்வொர்க் பகுதி அவ்வாறாகவே இருக்க ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்கின பிட்ஸ்களை மேக்சிமம், அதாவது இறுதி அந்த ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் எத்தனை பிட்ஸ் ஒதுக்குறீங்களோ அவற்றால் காட்டப்படக்கூடிய இறுதி நம்பரை நீங்கள் உருவாக்க வேண்டி இருக்கும். எனவே ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்கின பிட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னாக மாற்ற வேண்டும். எனவே 192, 168, 100 இதில் பாருங்கள், இது நெட்வொர்க் பகுதி. நெட்வொர்க் பகுதி அப்படியே வரும், ரைட்? ஏனென்றால் அது ஒரு நெட்வொர்க்கிலே இருக்கக்கூடிய ரெண்டு அட்ரஸ். எனவே நெட்வொர்க் பகுதி நீங்கள் அவ்வாறாக எழுத வேண்டும். இதிலேயும் பாருங்கள், முதலாவது 0 வந்து நெட்வொர்க்குக்குரியது, எனவே அதை அவ்வாறு எழுதுங்கள். இந்த மூன்றும் அதே போல் இது நெட்வொர்க்குரியது. இறுதியாக இருக்கக்கூடிய அந்த 7 பிட்டுகளும் தான் ஹோஸ்ட்டுக்குரியது. இப்பொழுது நாங்கள் ப்ராட்காஸ்ட் காண்கிறோம், எனவே அந்த 7 பிட்ஸ்களாலேயும் ஆக்கக்கூடிய இறுதி பெரிய எண்ணை காண வேண்டும், அதாவது இறுதி நம்பர். எனவே ஏழையும் பண்ணாக்குங்க. இந்த எண்ணக்கருக்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் படித்து விட்டோம். 7 பண், இதை பதின்ம எண்ணாக மாற்றினால் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் கிடைக்கும். 192, 168, 100, இதில் மொத்தமாக 255 வரும். அதில் முதலாவது 0 இருக்கின்றது, அதாவது 128 பூஜ்ஜியமாக இருக்கின்றது, எனவே 127. இதை நீங்கள் இந்த இரும எண்ணை நீங்கள் பதின்ம எண்ணாக மாற்றுங்கள், 127 கிடைக்கும். எனவே இதுதான் மாணவர்களே இந்த முதலாவது சப்நெட்டுக்குரிய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அங்கே 0-லிருந்து 127 மட்டும், மொத்தமாக 128 முகவரிகள் இருக்கின்றன. எங்களுக்கு தேவையானது 110. 110 ஏற்ற மாதிரி அங்கே நாங்கள் வழங்க முடியாது, எனவே அங்கே 0-லிருந்து 127 மட்டும், 128 ஐபி முகவரிகள் அங்கே வழங்கப்படுகின்றன. கூடவே இதில் பாருங்கள், நான் சப்நெட் மாஸ்க் அட்ரஸும் கேட்டிருக்கிறேன். கூடவே நாங்கள் சப்நெட் மாஸ்கையும் எழுதிக்கொள்வோம். இதில் நீங்கள் பார்க்கலாம், சப்நெட் மாஸ்க் எனப்படும் பொழுது மிக இலகுவாக நீங்கள் கண்டறிய முடியும். முதல் மூன்று பகுதி முழுவதும் வலையமைப்புக்கு ஒதுக்கப்படுகின்றது. முதல் மூன்று பகுதியிலும் இருக்கக்கூடிய பிட்ஸ்கள் எல்லாமே வலையமைப்புக்கு ஒதுக்கப்படுகின்றது. எனவே சப்நெட் மாஸ்கை நீங்கள் எழுதும் பொழுது ஒரு பகுதியில் எல்லா பிட்ஸ்களும் நெட்வொர்க்குக்கு ஒதுக்கப்பட்டால் அதை 255 எழுதுவீங்க. அதாவது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்னாக எழுத வேண்டும். முதலாவது பகுதி முழுவதும் நெட்வொர்க், எனவே 255. இரண்டாவது பகுதியும் முழுவதும் நெட்வொர்க், எனவே 255. மூன்றாவது பகுதியும் முழுவதும் நெட்வொர்க், 255. நாலாவது பகுதியில் முதலாவது பிட் மாத்திரம்தான் நெட்வொர்க், அதாவது நீங்கள் சப்நெட்டுக்காக நீங்கள் இரவில் எடுத்தீங்களானே அந்த பிட் மாத்திரம்தான் நெட்வொர்க்கை குறிக்கின்றது. எனவே அந்த பிட் எங்கே இருக்கின்றது? 2-ன் 7 அடுக்கில் இருக்கின்றது. 2-ன் 0 அடுக்கு, 2-ன் 1 அடுக்கு, 2 அடுக்கு என பார்க்கும் பொழுது அந்த 0 இருக்கும் இடப்பெருமானம் 2-ன் 7 அடுக்கு. 2-ன் 7 அடுக்கு என்பது 128. எனவே இதுதான் சப்நெட் மாஸ்க் முகவரி. இதே போல் நாங்கள் இனி எங்களுடைய துணை வலை 2 பாருங்கள் பிள்ளைகள், அதில் 54 கணினிகள் எங்களுக்கு இணைக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் சப்நெட் 2 பார்ப்போம். இந்த ஐபி முகவரியை நான் மீளவும் எழுதிக்கொள்கின்றேன். 192, 168, 100, 0. உங்களுக்கு தெரியும் இந்த சப்நெட் டூ என்பது, அதாவது துணை விலை, ரெண்டாவது துணை விலை என்பது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெற வேண்டும். இந்த முதலாவது துணை விலையில் 0-லிருந்து 127 மட்டும் முகவரிகள் ஒதுக்கப்படுகின்றது. எனவே அடுத்த துணை விலைக்கு நாங்கள் முகவரிகளை ஒதுக்கும் பொழுது இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒதுக்குவதுதான் வளமை. எனவே அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இதிலே இதிலே பாருங்கள், முதல் மூன்றும் நெட், இல்லை எங்களுக்கு 54 கணினிகள்
எங்களுக்கு இணைக்கப்பட வேண்டும். எனவே இதில் 192, 168, 100 இதில் 8 பிட்கள் இருக்கின்றன. இதை நீங்கள் கண்டறிய வேண்டும், எத்தனை பிட்டுக்கள் இந்த விருந்தோம்பினர்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. 54 இல்லை 5 பிட்டுகளை எடுத்து பாருங்கள் பிள்ளைகள். 5 பிட்டுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் 2 × 5 32 கணினிகளை மாத்திரம்தான் நீங்கள் இணைக்க முடியும். 5 பிட்டுகள் எடுத்திருந்தால் எனவே 5 பிட்டுகள் போதாது, ஏனென்றால் எங்களுக்கு 54 கணினிகள் இருக்கின்றன. எனவே இன்னொரு பிட்டை கூடுதலாக எடுங்கள், 6 பிட்டுகள். 6 பிட்டுகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மொத்தமாக 2 × 6 எனவே 64 கணினிகளை இணைக்க முடியும். எங்களுக்கு தேவைப்படுவது 54. எனவே எங்களை நிச்சயமாக எங்களுக்கு 6 பிட்டுகள் விருந்தோம்பினர்களுக்கு நாங்கள் ஒதுக்க வேண்டும். அந்த 6 பிட்டுகளும் எவை என்றால் இந்த 8 பிட்டுகளில் இருக்கக்கூடிய வலப்பக்கமாக இருக்கக்கூடிய 6 பிட்டுகள், இந்த 6 பிட்டுகள். எனவே இந்த 2 பிட்டுகளும் எங்களுக்கு இப்பொழுது சப்நெட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த 6 பிட்டுகளும் எங்களுக்கு போதும் எங்களுடைய சப்நெட்டில் இருக்கக்கூடிய கணினிகளை இணைப்பதற்கு அல்லது கணினிகளுக்கு ஐபி முகவரிகளை ஒதுக்குவதற்கு இந்த 6 பிட்டுகளும் போதும். எனவே இந்த 2 பிட்டுகளும் சப்நெட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே இப்பொழுது பாருங்கள் 192, 168, 100 ரைட். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும், இதில் பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் முதலாவது பிட்டை நெட்வொர்க்காக சப்நெட்டை உருவாக்குவதற்கு பயன்படுத்தினீர்கள், அது 0 இருந்தது. இப்பொழுதும் நாங்கள் அந்த பிட்டை சப்நெட்டுக்கு தான் பயன்படுத்தப் போகின்றோம். அந்த ஏற்கனவே நாங்கள் 0 என்ற வடிவில் பயன்படுத்தினோம், இப்பொழுது அதை நாங்கள் மாற்றுவோம், 1 என்று போடுவோம். ஏற்கனவே அந்த பிட் 0 வடிவில் இருந்தது முதலாவது சப்நெட்டுக்கு, இப்பொழுது ரெண்டாவது சப்நெட்டுக்கு அந்த பெறுமானத்தை மாற்றுங்கள், 1. மீதமாக இருக்கும் இதில் பாருங்கள் மொத்தமாக 6, 8 பூஜ்ஜியங்களை போட்டு நாங்கள் அதே மாதிரி மீதமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் பூஜ்ஜியங்கள் ஆக்குவோம். மீதமாகிறோம் முதலாவது பிட்டை மாத்திரம் நாங்கள் 1 ஆக்குகின்றோம், ஏனென்றால் முதலாவது சப்நெட்டில் அதை நாங்கள் 0 என்ற வடிவில் வைத்திருந்தோம், இதை 1 ஆக்குகின்றோம். மீதமாக இருக்கக்கூடிய அனைத்தும் பூஜ்ஜியங்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம் முதல் இறுதியாக இருக்கக்கூடிய 6 பிட்டுகளும் தான் எங்களுக்கு விருந்தோம்பினர்களை உருவாக்குவதற்கு தேவை, ஏனென்றால் 54 கணினிகள் இருக்கின்றன. எனவே 6 பிட்டுகள், இந்த 6 பிட்டுகளும் ஹோஸ்ட். எனவே இந்த 3 பகுதிகளும் முழுவதும் அதே மாதிரி இந்த 2 பிட்டுகளும் நெட்வொர்க்குக்காக இருக்கின்றன. முதல் 2 பிட்டுகளும் நெட்வொர்க்காக இருக்கின்றன. எனவே இந்த இடத்திலிருந்து நீங்கள் இலகுவாக சப்நெட் அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸை எழுதிக்கொள்ள முடியும். நெட்வொர்க் அட்ரஸ் இல்லை பாருங்கள் பிள்ளைகள், 192, 168, 100 நெட்வொர்க் அட்ரஸ் எழுதும் பொழுது நெட்வொர்க் பகுதியை அவ்வாறாக எழுதி ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதிய பிட்ஸ் எல்லாத்தையும் 0 வேண்டும். ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதின பிட்கள் ஏற்கனவே 0 வடிவத்தில் தான் இருக்கின்றன, எனவே அதிலே பிரச்சனை இல்லை. நீங்கள் நெட்வொர்க் 10 என்று இருக்கின்றது, 10 மீதமாக இருக்கின்ற 6 பூஜ்ஜியங்கள். திருப்பி பாருங்கள் முதல் 2 நெட்வொர்க்குக்குரிய பகுதி, நெட்வொர்க்குக்குரிய பகுதி அவ்வாறாகவே எழுதப்பட வேண்டும். இங்கே பாருங்கள் 192 இது நெட்வொர்க், எனவே 192 எழுதுகின்றோம். அதே போல் இந்த 10 நெட்வொர்க்குக்குரியது, இதை அப்படி எழுதி போட்டு மீதமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஹோஸ்ட் என அனைத்தையும் 0 ஆக்குங்கள், ஏனென்றால் நெட்வொர்க் அட்ரஸ் காணும் பொழுது அவற்றை 0 வேண்டும். எனவே இதனுடைய 10 பெருமானம் தான் நெட்வொர்க் அட்ரஸ். 192, 168, 100 இதில் பாருங்கள் எல்லாம் 0 இருக்கின்றது. எங்களுக்கு முதலாவது பிட் மட்டும் 1, அப்போ 2 × 7 128. இதில் பாருங்கள் 127 முதலாவது சப்நெட் முடிவுகிறது. எனவே அடுத்த சப்நெட்டிலே இருக்கக்கூடிய முதலாவது அட்ரஸ் தான் நெட்வொர்க் அட்ரஸ். எனவே 128 நீங்கள் அதை இலகுவிலே பரிசோதித்து கொள்ள முடியும், உங்களுடைய ஆன்சர் சரியாக பிள்ளையான் தொடர்ச்சியாகத்தான் பெற முடியும். அதனால் தான் நாங்கள் இதிலே 0 போட்டு நாங்கள் இதை 12 மாற்றுகின்றோம், இந்த தொடர்ச்சியான தன்மையை கொண்டு வரதுக்கு. எனவே இதே போலே நாங்கள் ப்ராட்காஸ்ட் அட்ரஸை காணுவோம். 192, 168 நெட்வொர்க் பகுதியை அவ்வாறாகவே எழுதுவோம், 100, 10 இவெல்லாம் நெட்வொர்க். மீதமாக இருக்கக்கூடிய 6 பிட்டுகளும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே 0 வைத்திருந்தோம், ஏனென்றால் அது வலையமைப்பு முகவரி. இப்பொழுது நாங்கள் எழுது தொலைபரப்பல் ப்ராட்காஸ்ட். எனவே 6 1 ஆக்குங்க. எனவே இதை நீங்கள் இப்பொழுது 10 எண்ணாக மாற்றுங்கள், 192, 168, 100 இல்லை பாருங்கள் மொத்தமாக 255 அதிலே
இரண்டின் ஆறாம் அடுக்கு எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கின்றது, அதாவது 64. எனவே 191 இல்லை, 191 இதுதான் எங்களுடைய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். எனவே இதே இந்த வலையமைப்புக்குரிய இந்த துணை வலைக்குரிய சப்நெட் மாஸ்கை நாங்கள் கணக்கிடுவோம். மிக இலகுவானது. இதை பார்த்தீங்களாக இருந்தால் இங்கும் முதல் மூன்று பகுதியும் முழுவதும், இதில் பாருங்கள், முதல் மூன்று பகுதியும் முழுவதும் வலையமைப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே 255. அதே போல் இறுதி பகுதியில் இரண்டு பிட்டுக்கள் எங்களுக்கு துணை வலைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டு பிட்டுக்கள் என்றால் அந்த இரண்டு பிட்டுக்களும் இரண்டின் ஏழாம் அடுக்கு என்ற இடத்தில் உள்ள பிட்டும் இரண்டின் ஆறாம் அடுக்கு என்ற இடத்தில் உள்ள பிட்டும். இந்த பிட் வந்து இரண்டின் ஏழாம் அடுக்கு என்ற இடத்தில் இருக்கின்றது, அடுத்தது இரண்டின் ஆறாம் அடுக்கில் இருக்கின்றது. எனவே 2 × 7 என்பது 128, 2 × 6 என்பது 64, கூட்டுங்கள் 192. எனவே இதற்குரிய சப்நெட் மாஸ் 192. எனவே இவ்வாறாகத்தான் பிள்ளைகள் இந்த வினா அமைந்திருக்கும். பொதுவாக இது இலகுவானது. நீங்கள் இவன் இப்படியாக நீங்கள் படிமுறைகள் எழுதாமல் கூட மனதால் கூட நீங்கள் இதை கண்டறிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படியான ஒரு படிமுறைகளின் ஊடாக எழுதுவது மிக முக்கியமானது. ஏனென்றால் உங்களுக்கு பகுதி 2, அதாவது உங்களுடைய பகுதி 2 பி பகுதியில் இது கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு செய்முறை படிமுறைகள் முக்கியமானவை. எனவே இந்த படிமுறைகளை அவதானித்துக் கொள்ளணும். எனவே இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், இரண்டு சப்நெட்டும் வித்தியாசமான எண்ணிக்கையான கணினிகளை கொண்டிருக்கின்றது. இதில் முதலாவது சப்நெட்டில் பார்ப்பீங்களாக இருந்தால் அங்கே 0 127 மட்டும் கணினிகள், மொத்தமாக 128 கணினிகளை ஒதுக்கலாம். எங்களுக்கு தேவையானது 110, ஆனால் 0 × 127 மட்டும் மொத்தமாக, அதாவது அந்த நெட்வொர்க் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் உள்ளடங்களாக மொத்தமாக 128 ஐபி முறைகள் கிடைக்கும். அதில் எங்களுக்கு 110 கணினிகள் வேணும். ஆனால் இரண்டாவது பாருங்கள், 128 191 மட்டும்தான் உங்களுக்கு ஐபி முகர்கள் இருக்கின்றன. அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 64, அந்த இரண்டையும் சேர்த்து 64 கணினிகள் ஐபி முகர்கள் தான் கிடைக்கும். அங்கே 128 கிடைக்கின்றது, இங்கே மொத்தமாக 64. எனவே அந்த துணை வலைகளின் அளவு வித்தியாசப்படுவதை உங்களால் இனங்கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே நாங்கள் ஒரு மிக எளிமையான ஒரு வினாவைத்தான் செய்திருக்கிறோம். இரண்டு துணை வலைகளுடன் இதே எண்ணக்கருவின் அடிப்படையில் நீங்கள் துணை வலைகளின் எண்ணிக்கையை நீங்கள் கூட்டவும் முடியும். 3 துணை வலைகள் அல்லது 4 துணை வலைகள் எனும் பொழுதும் நீங்கள் இதே முறையின்படி இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவை நீங்கள் செய்து ஒரு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்காக இந்த முறைகளை மனனம் செய்வதென்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். ஏன் நாங்கள் இப்படி பூச்சியமாக்குகின்றோம், ஏன் அதை ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எழுதும் பொழுது இதை வண்ணாக்குகின்றோம் என்ற விடயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். எனவே இந்த அளவிலே நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். இன்னொரு வினாவுடன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மாணவர்களே.